மக்களும் மக்களோட பொது உடைமைகளும் யார் அழிச்சாலும் சரி, யார் பறித்தாலும் சரி, இந்த விஜயகாந்த் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன், சும்மா விடவும் மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, என்னால் பொறுக்க முடியல. உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன் கட்சி தொண்டர்களும் தோழரும். நான் வேண்டாம் வேண்டாம் பொறுமைக்காரங்களே, பொறுமை இந்த விஜயகாந்த்கிட்ட எதிர்பார்க்காங்க. சட்டசபையில் நான் பேசினேன், பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்களே, என்ன கையை காட்டினேன், கையை கொண்டு விடுங்க. எதுக்காக கையை காட்டினேன், எதுக்காக கொண்டு விடுங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லியிருந்தால் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொன்னீங்களா இல்லை? ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? என்ன சொல்லணும், ஏன் சொல்லலை? அன்னைக்கு உங்களுக்கு செய்தி ஆக்கணும், விஜயகாந்தை போட பத்திரிக்கை வைக்கணும், ஏதோ ஒன்று செய்தி ஆக்கிட்டீங்க. ஏன் இன்னைக்கு நடிக்கிறாங்களே, அந்த அதிமுக பற்றி நீங்கள் சொல்ல நடிக்கிறாங்களே, இன்னைக்கு ஜெயலலிதா ஜெயிலில் இருக்காங்க. யார்? மைக்கேல் டி குன்ஹா அப்படின்னு ஒரு ஜட்ஜு சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அவரை பற்றி இவங்க சித்தரிக்கிறாங்க, தேவையில்லாமல் பன்னி மாதிரி படம் போட்டு, பன்றி மாதிரி படம் போட்டு குன்ஹா அப்படின்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரான் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வேற இப்படி ஒரு தேவையானமோ, இவங்களுக்கு வழிஞ்சு விழிஞ்சு விழுகிற மாதிரி எல்லாரும் விழுகணுமா? இன்னைக்கு சட்டசபையில் அவங்க அந்த அம்மா குழுங்க குழுங்க சிரிச்சாங்களே ஜெயலலிதா, எதிர்கட்சியில் தான் பார்த்து இன்னைக்கு எதிர்கட்சியில் கிக்கின்னு சிரிச்சாங்களே. இன்னைக்கு தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகமே அவங்கள பார்த்து சிரிக்குதே. ஆமணி பஸ் சங்கம் என்னன்னா, அம்மாவோட படத்தை போட்டிருக்காங்களா, ஜெயலலிதாவோட படத்தை போட்டு அம்மா ஏன் சும்மாவை தராங்க, எல்லாத்துக்கும் காசை கொடுத்துருக்கோம். அம்மா சும்மா கூட காசு கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க மக்களே. இல்லை உங்களுக்கு தெரியுது, இப்படி ரொம்ப தூக்கிட்டேன்ல, உங்களுக்கு தெரியுதா காசு கொடுத்து? ஏன்னா எனக்கு வந்து மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். எனக்கு மடியிலையும் கணம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. ஏன் மடியில் கணம் இருந்தாலும் வழியில் பயம் இருக்கணும் பயம் இல்லை? ஏன்னா அவங்க இதே தான் சொல்லி 18 வருஷம் ஒரு கேஸ் எழுத்துடிச்சாங்கல்ல, 18 வருஷமாக இழுத்தறிஞ்சவங்க 120 வயதை வாங்கினாங்களாம். ஏன் வாங்கினீங்க? நீங்கள் நல்ல முதலமைச்சர், இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அன்னைக்கில் கேஸை முடிச்சு போட்டுருந்தா நீ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் 18 வருஷம் எழுத்தீங்க? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், பத்திரிகை என்பது ஒரு தூண். ஆனால் அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜாலரா போடுறீங்க. என்ன பயம் இல்லை, கழுத்து கட்டியா வந்துடும். ஏன் உங்களை நம்பி மக்கள்லாம் வாங்குறாங்க பார்க்குறாங்களே, நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் அம்மா காவேரி நதியை வச்சுக்க, எங்கள் அம்மா விட்டு ஏடா காவேரி நதி நான் வீட்டுக்கு கிள்ளிக்கிறியா என்னடா? அவன் குடிக்க தண்ணி இல்லாமல், விவசாய தண்ணி இல்லாமல், நெசவாளர் தண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு அங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்களே ஊடகங்கள். அவங்க தினந்தோறும் பத்திரிக்கை போடுறாங்க, காலி கொடுத்த ரோட்டில் வச்சுக்கிட்டு மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன காவிரி என்னமோ இப்படி சொல்கிறாரா? எவ்வளோ வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்களா நீங்களும் உங்களை? எனக்கு ஆத்திரங்கள் வருது. என்ன காவிரி தண்ணினா உங்களுக்கு என்ன சும்மாவா? அவன் குடிக்க தண்ணி இல்லைன்னு நேற்றெல்லாம் டிவியில் உட்காந்து சொல்கிறாங்கன்னு ஒரு 20 நாளைக்கு வந்து, அதுக்கப்புறம் எங்கடா போவீங்க? நீங்களும் சரி, நீ குடிக்க வேணாம், தாயத்தனாலும் தண்ணியை தள்ளக்கூடாதுன்னு இருக்கான். அதுகளுக்கு என்னன்னே தெரியாது. அதுகளுக்கு அதிமுக துண்டை கழுத்தில் போட்டு விட்டு கத்துங்க இதான் கத்து என்னையே என்ன கத்துங்க. உண்மைகள் உரைக்குது. யாருக்கு? எனக்கு இல்லை, அவங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கு. ஏன்னா நான் உண்மையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு உரைக்கணுங்கிறதுல நான் ஒழுங்காக இருக்கும். ஆக உரைக்கிறது அவங்களுக்கு தான். ஊர் சுத்த கொள்ளடிச்சு வச்சா எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்து புரிஞ்சுங்க. அவங்க 20ஆம் தேதி திருப்பி சொல்கிறார் குன்ஹா, அதெல்லாம் கூடாதுன்னு இவங்க தான் சொன்னான். 27ஆம் தேதி மாற்றின பரப்பன அக்ரஹாரத்தில் கூட அதே இடத்துல அவரும் மாற்றிட்டார். மாற்றி திருப்பி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது. நீ ஜாமீன்லவா ஜாமீனில் வராமல் போ. அதை பற்றி எங்க 10 வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது. நீங்கள் ஜாமீனில் வாங்க வராமல் போங்க. எங்களுக்கு 10 வருஷம் தேர்தலில் நிற்க முடியும், தமிழ்நாட்டை காக்க முடியுமா? காக்க முடியாது. அது சரியான தீர்ப்பு. மைக்கேல் டி குன்ஹா அவர் மட்டும் சொல்ல, உடனே நீங்கள் தமிழ்நாடு கன்னடர் சண்டை இப்போ கிளப்பி எதையும் வைக்கலைங்க. இவங்களா காசை கொடுத்து கெடுத்து குட்டி தேவை நாட்டை கெடு கெடுன்னு கெடுத்து வச்சுருக்காங்க. அதாவது முதல்ல தேர்தல்னா காசு, கூட்டம் கூட்டினா காசு, இப்போ வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் உன்ன அவர் எதிர்ந்தாலும் காசு கொடுத்தா வரும்.
என்ன கெடுத்து வச்சிருக்காங்க மக்கள், இப்படியா நாடு கெட்டு கெட்டிச்சு வர இருக்கு. நாங்க எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு உருவம் வரிச்சா உடனே போலீஸ் பிடிச்சிருக்கு. இவங்க எரிப்பாங்களாம் அடிப்பாங்களாம் எல்லாம் உதப்பாங்களாம், அதை மாத்திரம் பிடிக்கக்கூடாது. போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேர் நேற்று கூட பார்த்து சேரை கொண்டு உடைக்கிறோம் எல்லா சேரையும். யார் அதை வந்து பேசாம போலீஸ் சரிச்ச போக போகும், என்னையா போக போனேன் இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி இருக்கு. இது தேவகுடா சொல்கிறார் தமிழ்நாடு சிறைச்சாலைக்கு ஒன்று, ஏன் இங்கே வந்துக்கிட்டு எல்லாவும் நீங்கள் நீங்கள் ஜாமீனில் தானே வரப்போறீங்க, தயவுசு அங்கேயும் ஜாமீன் கொடுத்துருங்க. இங்கே வந்து இங்கே ஒரு அக்கா போர் இங்கேயும் லஞ்சம் லாவண்டி எல்லாம் எதுக்கு ஓடணுமா திரும்ப? அந்த அம்மாவுக்கு அப்படி இல்லை, பெல்காமில் போடுங்க, அது ஒரு ஜெயிலு, அங்கே போடுங்க. இல்லைன்னா திகாரில் போடுங்க, அங்கேருந்து சொல்கிறோம் திகாரில் போடுங்க. இல்லை ரெண்டு எங்களுக்கு பிரச்சனை, அந்தமான தூக்கி போடுங்க. உங்களை யார் வேணான்னா கடமை பிரச்சனையே கிடையாது, அந்தமான போட உங்களை யார் வேணான்னா. அதாவது ஏன் விஜயகாந்த் இப்படிலாம் பேசுகிறா, எனக்குலாம் ரொம்ப கேவலமாக இருக்கு. நான் தெரியாமல் கேட்குறேன், அம்மா உணவகம், அம்மா மருந்து கடை, அம்மா பழசர் கடை, அம்மா டாஸ்மார்க்கும் போடுங்கன்னா அதுக்கு ஒரு கேஸ். என்னுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கம் அடைந்த சரி, எங்கள் மேலே மாத்திரம் கேஸ் போட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷம், நீங்கள் ஜெயிலுக்கு போனால் மாத்திரம் அழுவீங்களா? என்னையா அது? இவங்க என்னமோ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மாத்திரம் அப்போ மதிக்கிறாங்க. இப்போ முல்லை பெரியார் தண்ணி கொடுத்துட்டா உடனே உடனே விவசாயிலாம் போராடலாம், அப்போ சுப்ரீம் கோர்ட்டை மதிப்பாங்களாம். அதே மாதிரி காவேரி இருந்ததுன்னா அப்போ சுப்ரீம் கோர்ட்டை மதிப்பாங்களாம். இவங்களுக்கு சாதகம் வந்தால் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறோம், இவங்க பாதம் வந்தால் உடனே எதுக்குறது என்ன? இதுக்கு இவ்வளோ கேவலப்பட்ட ஒரு குழப்பு தேவையா? ஏன் ராணி மாதிரி வாழ்ந்தீங்களா? அதனால ஜெயிலில் யாரையும் பார்க்காம இருக்கீங்களா? வெக்கம் கெட்டு போயிருக்கீங்களா? ராணி மாதிரி இருந்தது நம்மளை ஜெயிலில் எப்படி? அதனால யாரையும் பார்க்கலாம். இவங்க உடனே ஆவோ உங்கள் அம்மா, எங்கள் அம்மா என்னடா உங்கள் அம்மா, இங்கே நூறு பூரா நோட்டீஸ் ஓடி அடிச்சு ஒட்டிருக்கோம், சின்ன குழந்த அம்மா அம்மானு அழுகுதான். என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அதாவது உப்பு தண்ணி குடிச்சு தண்டனை அனுபவிச்சாங்கன்னு பழமொழி மதுரை எல்லாம் பேசுவாங்க. அந்த பழமொழியை நான் சொல்லியிருக்கிறேன், நான் அடிக்கடி போகிற பக்கமெல்லாம் சொல்லுவேன், அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். எல்லாரும் நம்மளை நின்று கொண்டுருச்சா? 18 வருஷம் உங்களுக்கு தாங்க 120 வயதாக வாங்கலாம், என்னாச்சு? இன்னும் கொண்டு 10 வருஷம் தேர்தலில் கூட நிற்க முடியாத அளவுக்கு பண்ணிருச்சா? இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. சரி பாருங்க, இவங்க என்னமோ இங்கே என்னங்கிட்ட சாதனை என்ன, நீங்கள் எல்லாம் சாதனை எங்கே கோட நாடுலேயே நீங்கள் போய் தங்க முடியாது, அப்படி தான் பண்ண போகிறாங்க பாருங்க, பார்த்துக்கோ. ஏன்னா இவ்வளோ வயிறு இருந்துச்சு இப்போ உண்மை, மக்கள் சொத்தை கொள்ளை அடிச்சுட்டு நீங்கள் கேட்டுருப்பீங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு பக்கம் விளம்பரம் வருதுங்கிறதுக்காக நீங்களா? ஏன் மக்கள் காசியா? உங்கள் காசா? அண்ணாதிமுக காசா? இப்போ போட சொல்லுங்க பார்த்தா, ஹெலிகாப்டர் தள்ளனால தான் நீங்கள் போடுவீங்க, 10 வருஷத்துக்குள்ளே போடுவீங்களா இல்லை காரில் வரீங்க? ஹெலிகாப்டர் தள்ளமாக போட சொல்லுங்க 10 வருஷம் என்னான்னு பார்ப்போம். மைக்கேல் டி குண்டுக்கா தெளிவான ஒரு தீர்ப்பு, நல்ல ஊழல்வாதிகள் சாட்டை அடிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அவர் தான். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பக்ரீத் நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.